இன்று மாலை 4:50 மணி அளவில் ஜிஎஸ்எல்வி ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. இதை பற்றிய ஒரு சிறப்பு விவாதத்தில் இருக்கிறோம். நமது செய்தியாளர் பாரதி ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நேரடி தகவல்களை தர காத்திருக்கிறார். பாரதி, இப்ப இதுக்கு முன்னால் அந்த இது என்ஜின் பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்ப அது சுமந்து செல்லக்கூடிய அந்த GSAT-14 அப்படிங்கிற அந்த சேட்டலைட் பத்தின விவரங்களை சொல்லுங்க பாரதி. இப்போ இந்த GSAT-14ங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே GSAT வகையில் வந்து ஏற்கனவே நிறைய செயற்கைக்கோள்களை நம்ம தொடர்ந்து விண்ணில் செலுத்திட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வந்து இதுவும் கூட வந்து ஒரு தகவல் தொடர்புக்காக தான் அது அனுப்பப்படுகிறது. குறிப்பாக வந்து இதற்கு மூன்று விதமான பயன்பாடுகள் இருக்கிறது. முதல் பயன் வந்து கல்வி தொடர்பான ஒரு பயன்பாடு. குறிப்பாக ஒரு பேராசிரியர் வந்து ஒரு ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து பாடம் நடத்தும் போது அவர் ஒரு மாணவர் வந்து ஒரு வெளிநாட்டிலேயோ அல்லது வெளியில் இருக்கக்கூடிய மற்ற பகுதியில் இருக்கும்போது அது நேரடியாகவே வந்து என்ன பாடம் நடத்துறாருங்கிறத வந்து அவர் இருக்கிற இடத்திலிருந்தே கவனித்து அதன் மூலமாக பாடம் கற்றுக்கொள்ள முடியும். அந்த டெலி எஜுகேஷன் அதுக்காக பயன்பட இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் டெலி மெடிசின் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மருத்துவர் வந்து ஒரு மருத்துவமனையில் இருந்து கொண்டே மற்றொரு நோயாளிக்கு இங்கிருந்தே ஒரு வைத்தியம் பார்க்க முடியும். அதற்காகவும் கூட பயன்பட இருக்கிறது. இதற்கு மட்டுமல்லாமல் மற்ற ஏற்கனவே வந்து கண்காணிப்பு சம்பந்தப்பட்ட பணிகளுக்காக வந்து தொடர்ச்சியாக பல்வேறு விதமான செயற்கைக்கோள்களை அனுப்பிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வந்து இது வந்து கண்காணிப்பு பணிகளுக்காக கூட இது பயன்பட இருக்கிறது. ராஜி, தகவல்களுக்கு நன்றி பாரதி. சரி, இப்போ அவர் சொன்ன மாதிரி இந்த GSAT-14 அதுவும் வந்து டெலிகம்யூனிகேஷன் பிளஸ் டெலிகாஸ்ட் அப்படின்றதுக்காக அந்த பயன்பாட்டிற்காக அனுப்பப்படுது. இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நம்ம வந்து தகவல் தொழில்நுட்பம் ரீதியாகவோ இந்த மாதிரி டெலிகாம் சேட்டலைட்ஸ்க்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது இந்தியா மாதிரியான ஒரு நாடுகளில்? இல்லை, இப்போ வந்து தகவல் தொடர்புங்கிறது உலக அளவில் வந்து பெருகி கொண்டே இருக்கிறது. அது நம்ம குறிப்பாக வந்து இந்தியாவை ஏன் மையப்படுத்தி இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம்னா, உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவை நோக்கி இருக்கின்றன. தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த பல செய்திகளுக்கும் நம்ம சார்ந்து இருக்கிற நிலை வரும். அப்படி இருக்கும்போது இந்தியாவை மையப்படுத்தி இருக்கிற செயற்கைக்கோள்களுக்கு எதிர்காலத்தில் நிறைய டிமாண்ட் வரவே வந்து கொண்டே இருக்கின்றது. ஏன்னா வெளிநாடுகளிலிருந்து இந்த செயற்கைக்கோளை அனுப்புவதில் அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக இந்தியாவிலிருந்து அனுப்புவதை காட்டிலும் 4-5 மடங்கு அதிகமான செலவாகிறது. இந்தியாவிலிருந்து ஒரு டன் இத்தகைய செயற்கைக்கோளை அனுப்புவதற்காக செலவு வந்து அங்கே மற்ற நாடுகளை காட்டிலும் 1/5 பங்காக அமைகிறதுனால இங்கே இருந்து அவர்களுக்கு அதிகமான பயனை பெற முடியும் என்பது ஒரு கருத்து. அதை தவிர இது திறமையாகவும் செயல்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பத் துறையாக இந்தியா வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. இந்த இன்சாட் போன்ற ஆரம்ப காலத்தில் சொல்லப்பட்ட இந்தியன் நேஷனல் சேட்டலைட் என்கின்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில் இன்று செயற்கைக்கோள் நாம் ஏவி கொண்டு இருக்கின்றோம். அதில் வந்து ஆரம்ப கட்டங்களில் வந்து 1 டன் 1.5 டன் இடையுள்ள செயற்கைக்கோளை மட்டுமே நம்ம அனுப்ப முடிஞ்சது. அதை வந்து தரம் உயர்த்தி 2 டன் இப்போ இன்றைக்கு செலுத்தப்பட இருக்கின்ற GSAT-14 என்பது ஏறத்தாழ 2 டன் இடையுள்ள ஒரு செயற்கைக்கோள். ஆக இந்த எடை உயர்த்தி அது 2.5 டன் 3 டன் இதுபோல் எடை உயர்த்திய செயற்கைக்கோளை நமக்கு அதிகமான டிரான்ஸ்பாண்டர்களையும் தகவல் தொழில்நுட்பத்தை நம்ம விருத்தி செய்ய முடியும், பெருக்க முடியும். அந்த வகையில் வந்து நம்முடைய எடையை தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு இத்தகைய ஒரு கனமிகு செயற்கைக்கோள் செலுத்தும் வாகனங்கள் தேவைப்படுகின்றன. இந்தியாவை பொறுத்த மட்டில் நமக்கு ஏற்கனவே இதை பேராசி சொன்னது போல் நம்முடைய ஆரம்ப கட்டங்களில் இந்தியாவுடைய முக்கிய குறிக்கோள்கள் என்பது 3 தான். நம்ம டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வரையறுத்து சொன்ன செய்தி, 1 வந்து வானிலை ஆராய்ச்சி என்பது, 2 தகவல் தொடர்பு, 3 தொலை உணர்வு என்பது, ரிமோட் சென்சிங் என்பது. பூமிக்கு வெளியில் இருந்து கொண்டு நாம் வந்து செயற்கைக்கோள் வழியாக கண்காணிப்பது, வேவு பார்ப்பது, பூமியின் அடையாளத்தில் இருக்கக்கூடிய கனிம உலகங்களை ஆராய்ச்சி செய்வது, பெட்ரோல் தேடுவது, நிலத்தடி நீர் தேடுவது, காடுகள் அழிப்பது தகவல், இதெல்லாமே தொலை உணர்வு சார்ந்த விஷயம். அதே போல் தொலை தகவல் தொடர்பு என்பது நாம் தகவல் தொடர்பு என்பது நிருபர் குறிப்பிட்டதை போல் இப்போ கல்வி சார்ந்த செய்திகளுக்கு பயன்பட வேண்டும். ஆரம்ப கட்டங்களெல்லாம் இந்த செயற்கைக்கோளுடைய ஆரம்ப முயற்சிகள் என்பது ஏடிஎஸ் என்கின்ற ஒரு செயற்கைக்கோள் வழியாகவும் சிம்பனி என்கின்ற வெளிநாட்டு செயற்கைக்கோள் வழியாகவுமே நடந்து கொண்டிருந்தோம். அவங்களுடைய ஆரம்ப திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால் கிராமப்புற விவசாயிகளுக்கு கல்வி விவசாயம் சார்ந்த செய்திகளை நம்ம வந்து நேருக்கு நேர் உடனுக்குடன் அனுப்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடிப்படை நோக்கம். அது தொடர்பான செய்திகள் பிற்காலத்தில் வந்து அது வானொலியாகவும் தொலைக்காட்சியும் தொலைத்தொடர்புகளாகவும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையில் வந்து இந்த வீடியோ ஃபோன் என்கின்ற தொலைபேசி என்கின்ற ஒரு செய்தி கூட இதனுடைய ஒரு வடிவமாக நாம் பார்க்கலாம். அதை தவிர இந்த தொலைத்தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் வழியாகத்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கு நாம் இயக்குகின்ற இந்த ஏடிஎம் மையங்கள் உள்பட செல்ஃபோன் உள்பட பல தகவல்களை இதன் வழியாகத்தான் பரிமாறிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ இவ்வளவு நெருக்கடியான ஒரு தகவல் தொடர்பு சாதன உலகத்தில் இத்தகைய செயற்கைக்கோளுடைய தேவையும் இந்த தகவல் தொடர்புடைய அவசியமும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. நிச்சயமா மணிசார், இப்ப சார் சொன்ன மாதிரி நம்ம இந்த அதாவது தகவல் தொழில்நுட்பம் இந்த இதுவே வந்து கிட்டத்தட்ட 2 டன் எடை கொண்டது அப்படின்னு அந்த சேட்டலைட் சொல்லியிருக்காங்க. இப்ப அதுவே வந்து 3 டன் எடை கொண்ட சேட்டலைட் எல்லாம் விண்ணில் ஏவுறதுக்கான கெப்பாசிட்டி வந்து இந்தியா கிட்ட இல்ல அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. அது எத்தனை சவால் மிகுந்தது? அதற்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து GSLV ராக்கெட் போன்ற ஒரு செலுத்து வாகனத்தை மீது நம்ம வந்து சார்ந்து இருக்கிறோம் சார்? ஆமாம், இப்போ இது எரிபொருள் சம்பந்தமான ஒரு பிரச்சனைங்க.
இப்போ நான் எந்த எரிபொருளை பயன்படுத்த போகிறோங்கிறது தான் இதில் இந்த சுமையை ஒன்று மேலும் மேலும் கூட்டுவதற்கு என்ன. இந்த உதாரணமாக ஒரு கன் பவுடர், துப்பாக்கியில் இருக்கக்கூடிய ஒரு வெடிமருந்து இல்லை ஒரு பட்டாசில் இருக்கக்கூடிய வெடிமருந்து எடுத்தோம்னா அது ஒரு அளவு ஒன்று சொல்கிறாங்க. அதனுடைய வெடிக்கும் திறன் அல்லது உந்தும் திறன் சொல்கிறத ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாதாரண வெடிமருந்துக்கு வந்து 80 தான் இருக்கும் அந்த இம்பல்ஸ் வந்து 80 செகண்டு. அதே ஒரு இன்டர்நேஷ்னல் பேலிஸ்டிக் மிசைல் சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணையில் இருக்கக்கூடியது பார்த்தோம்னா 250 இருக்கும், அது 250 செகண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பயன்படுத்துகிறது லிக்விட் எரிபொருள், திரவ எரிபொருள் வந்து அதனுடைய திறன் வந்து 260 இருக்குது. இன்னும் அதை வந்து 400 மடங்கு 400 ஆக மாற்றணும். அதுக்கின்ற அந்த திறமை தான் நம்ம இப்போ வந்து பயன்படுத்திகிட்ருக்கோம். இப்போ நம்ம பயன்படுத்துகின்ற ஹைட்ரஜன் எரிபொருளை பயன்படுத்துவது வந்து கிட்டத்தட்ட 400 ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் கொண்டதாக இருக்கிறது. இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி 5 டன் பொருளையோ அல்லது அதுக்கு மேற்கொண்ட பொருளையோ எடுத்துக்கொண்டு போய் ஆர்பிட்டில் கொண்டு வைக்கணும்னு சொன்னால் நாம் திரவ எரிபொருளுக்கு தாண்டி இன்னும் வேறொரு எரிபொருளையும் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நம்ம அதுக்கு நம்ம வந்து நியூக்ளியார் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அணுசக்தியை தான் நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். அந்த அணுசக்தியினுடைய தெர்மல் எனர்ஜி, அதனுடைய வெப்பசக்தியை நம்ம பயன்படுத்தினோம்னா 800 வரைக்கும் போகலாம். இதையும் தாண்டி இன்னும் போகணும்னு சொன்னால் நியூக்ளியார் தெர்மல் லிக்விடுன்னு சொல்கிறாங்க. திரவ எரிபொருளையும் நியூக்ளியார் இதுவும் பயன்படுத்தி சூடுபடுத்தி நம்ம பயன்படுத்தினோம்னா 1300 ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் இருக்கக்கூடியது போகும். அப்போ தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி 10 டன் 20 டன் போன்ற சுமைகளை கொண்டு போய் வைக்கலாம். ஒரே ராக்கெட்டில் வந்து பல நாடுகளுடைய சுமைகளை சுமந்து கொண்டு போகின்ற பெரிய லாரி மாதிரியே நம்ம செய்ய முடியாது ஒரு திறமை நமக்கு வரும். இப்போ இருக்கிற திரவ எரிபொருளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு கொண்டு 2 டன்லேருந்து 2.5 டன் 3 டன் வரைக்கும் இப்போ நம்மளால் ரொம்ப சுலபமாக கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏரியன் போன்ற வெளிநாட்டு ராக்கெட்டுகளுடைய அளவுக்கு நம்ம வருவோம் நான் சொன்னால் இன்னும் நம்ம பாடுபட வேண்டியிருக்கிறது. நிறைய உழைப்பு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கிறது. பலவிதமான திரவப் பொருள்களை நம்ம பயன்படுத்தி எரித்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் நம்ம. நிச்சயமா, இப்போ அவர் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஜிஎஸ்எல்விட சவால்களை சொன்னார் சரியா. இப்போ நம்மளால் பிஎஸ்எல்வியில் பார்த்தீங்கன்னா 23 கன்சிகூட்டிவ் சக்ஸஸ் நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்தடுத்து நம்மளால் வந்து தொடர்ந்து அதில் வந்து வெற்றி காண முடியுது. அதே ஏன் ஜிஎஸ்எல்வி அப்படின்னு வரும்போது நம்மளால் அத்தனை அளவுக்கு வந்து எளிதாக வெற்றி காண முடியல? அது ரெண்டுக்கும் உள்ள முதல் வேறுபாடு என்பது நல்ல விளக்கமாக சொல்லிடலாம். அதாவது பிஎஸ்எல்வி என்பது போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ங்கிறதுனால துருவப்பாதை வழியாக பூமியை சுற்றி வரக்கூடிய ஒரு செயற்கைக்கோளை நம்ம ஏவுவதற்கு பயன்படுத்துகிறோம். அதனுடைய அளவு என்பது ஏறத்தாழ ஒரு 1000 கிலோமீட்டர் உயரத்திற்கு 1 டன் இடையே நம்ம வந்து அனுப்ப ஒரு செயற்கைக்கோள் ஏவு வாகனம் வேணும். இது ஜிஎஸ்எல்வி என்பது புவி ஒத்தி இயக்க செயற்கைக்கோள் அல்லது புவி நிலைவட்ட பாதையில் செல்லக்கூடிய ஒரு செயற்கைக்கோளை செலுத்துறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். இது என்னுடைய சுற்றுப்பாதை என்பது 36000 கிலோமீட்டர், பூமியினுடைய தரைமட்டத்திலிருந்து 36000 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு பெரிய வட்டப்பாதையில் சுற்ற வேண்டியிருக்குது. அதுக்கு அனுப்புறது வந்து நேரடியாக நம்ம அனுப்ப முடியாது. முதல்ல இப்போ இன்றைக்கு செலுத்துகிற இந்த வாகனம் கூட இதனை முதல்ல ஒரு 250 கிலோமீட்டருக்கு பூமி அருகிலும் ஒரு 36000 கிலோமீட்டர் தூரத்திலுமான ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்ற செய்து அதில் சுற்ற ஆரம்பித்த பிறகு அதில் இருக்கக்கூடிய சூரிய மின்கலங்கள்லாம் சூரியனை பார்த்தபடி இறக்கவிருக்க வேண்டும். அதே சமயத்தில் அதனுடைய பூமியை பார்த்து தகவல் தொடர்பு கருவிகள் எல்லாம் பூமியை பார்த்து இருக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய உந்து கருவிகள் இருக்கின்றன, அந்த உந்து கருவிகள் எல்லாமே அதனை இயக்குகிற திசை நோக்கி இருக்க வேண்டும். அதனுடைய வேகம் குறைந்தாலும் பின்னுக்கு தாமதமானாலும் அல்லது அதனுடைய உயர மட்டத்திலிருந்து இறங்கினாலும் ஏறினாலும் இதையெல்லாம் மூவச்சு திசைகளும் கட்டுப்படுத்தக்கூடிய உந்து எரிபொருளும் அதில் அடக்கம். இது அப்போ இது எல்லாமே சுமந்து சென்று ஒரே நேரத்தில் இந்த எல்லா வேலைகளையும் நம்ம பூமியிலிருந்தே கட்டுப்படுத்துவதற்கு இனி மேற்கொண்டு ஒரு சில நாட்கள் ஆகும். ஆக இந்த 36000 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றவிட்ட பிறகு தான் இதனுடைய பணியை நம்ம பெற முடிகிறது. ஆனால் பிஎஸ்எல்வி வந்து அப்படி இல்லை, ஏறத்தாழ சுற்றவிட்ட பிறகு மறுநாளிலிருந்தே உங்களுக்கு தகவலை பெற்றுக்கொள்ள முடியும். அதனுடைய சுற்றுவட்டத்தினுடைய ஏறத்தாழ 1.5 மணி நேரத்திற்கு ஒரு சுற்று. அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், அதே போல தான் இந்த பூமியினுடைய இடுப்பு பாதை என்று சொல்கிற அந்த பூமத்திய ரேகையை சுற்றி வெறும் 250-400 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய தாழ் புவி வட்டப்பாதைகளில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்களை நம்ம செலுத்துகிறோம்னா அதுவும் இதே போல தான். அதுபோல் விண்வெளி நிலையங்கள் நம்ம அனுப்புகிறோமே, அது சர்வதேச விண்வெளி நிலையங்கள், அவை எல்லாமே இந்த 400 கிலோமீட்டர் உயரத்தில் தான் பூமியை சுற்றி வருகிறது. அது சுற்றி வருவதற்கு ஏறத்தாழ ஒரு 90 நிமிடத்திற்கு ஒரு முறை சுற்றும் பொழுது அங்கே பூமியில் இருந்து பார்ப்பதை விட அந்த உயரத்திலிருந்து பார்க்கிற விண்வெளி வீரர்களுக்கு சூரியோதயம் ஒரு நாளைக்கு 16 தடவை வரும். ஆக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இந்த புவி நிலவட்ட பாதையில் இருக்கும் பொழுது சூரியனிலிருந்து பூமியில் விழக்கூடிய ஒளியினுடைய சாய்மானம்
ஒரே மாதிரி இருக்கிற, அதாவது நீங்கள் காலையில் 10:30 மணிக்கு இன்றைக்கி சென்னையை படம் பிடிச்சிங்கன்னா இதே படத்துக்கு இதே பக்கத்து இடத்த, இது பக்கத்தில் இருக்கிற தாம்பரத்தையோ அதே இடத்தையோ அதே 10:30 மணிக்கு நீங்கள் பதிவு பண்ணால் தான், அதாவது ஒரு 2D தெரியும். இப்போ ஏற்கனவே 3D நீங்கள் ஒரு கோளமாக இருக்கக்கூடிய பூமி, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து சூரியனுடைய ஒளிக்கதிர் சாய்மானம் நிழல் வேறு பக்கம் இருக்கும், ஆனால் நிழல் ஒரே மாதிரி ஒரு செவரில் ஒட்டின படம் போல் இந்தியாவை வெறுத்தி போடணும்னா அந்த படத்தை வந்து பிஎஸ்எல்வி செயற்கைக்கோள்கள் தான் படம் பிடித்து காட்ட முடியும். ஆனால் அதனுடைய பணியே வேறு மாதிரி இருக்குது. அதில் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் எல்லாமே திட உந்து எரிபொருள்கள் தான் கடைசி ஒன்று நிலைகளை தவிர. ஆக ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இணை உந்துவிகள்னு சொல்கிறோமே அது, அது தவிர அதனுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடியது அடுத்த கட்டம் வந்து ஒரு திரவ எரிபொருள். அதில் திரவ எரிபொருள் பயன்படுத்தும்போது கூட அது வந்து பாதுகாக்க தகுந்த, அதாவது இந்த அளவுக்கு அதிக குளிர்நிலை தேவைப்படாத ஒரு சாதாரண ஒரு இருநிலை எரிபொருளை பயன்படுத்துகிறோம். அப்புறம் ஒரு திரும்பவும் ஒரு திட எரிபொருள், அப்புறம் ஒரு திரவ எரிபொருளில் வேற ஒரு பயன்படுத்துகிறோம். ஆக நம்ம எந்த உயரத்திற்கு போகிறோமோ அந்த உயரத்திற்கு தகுந்தபடி இன்றைக்கு வேதிமங்கள் சார்ந்த எரிபொருள் என்று பார்த்திங்கன்னா அதிக திறன் கூடியது எதுவாக இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா அது மாஸ் அனிகிலேஷன் சொல்லுவாங்க, அதாவது எலக்ட்ரானும் பொசிட்ரானும் முட்டிக்குச்சுன்னா அதுலேருந்து வரக்கூடிய ஆற்றல் தான் உச்ச ஆற்றல் அதீத ஆற்றல். அது நமக்கு கிடைக்காதனால நம்ம வந்து வேதிமங்களை பயன்படுத்தும்போது ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் வைத்து தான் இந்த தொழில்நுட்பத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இது முதல் முதலாக ஏறத்தாழ ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் நிலாவுக்கு அனுப்பப்பட்ட அந்த சாட்டன் என்கின்ற அப்போலோ விண்கலத்திலையும் இது பயன்படுத்தப்பட்டது. அப்புறம் ரஷ்யர்கள் வந்து அவங்களுடைய தேவைக்காக எனர்ஜியா என்கின்ற ஒரு பெரிய வாகனம், அது வந்து ஏறத்தாழ ஒரு 400 கிலோமீட்டர் உயரத்திலேயே 100 டன் எடையை, நம்ம சொல்கிறது 2 டன், 100 டன் எடையை கொண்டு சேரக்கூடிய ஒரு மிக அசாத்தியமான ஒரு, இதை பற்றி தான் நம்ம இப்போ தொடர்ந்து அடுத்து பேச போகிறோம்.